தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள மக்களின் நுகர்வுக்காக உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்திருப்பது அத்தியாவசியமானது என்றும், ஏதேனும் ஒரு விதத்தில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் பண்டமாற்று முறையை பயன்படுத்த நேரிடும் என விவசாய அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதித் ஜெயசிங் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் தமது விடுமுறை திட்டங்களை கைவிடுமாறு உலக சுகாதார அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கேப்ரிசியஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். வாழ்க்கையை ரத்து செய்வதை காட்டிலும் நிகழ்வுகளை ரத்து செய்வது சிறந்தது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கடினமான தீர்மானத்தை எடுப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நிகழ்வுகளை ரத்து செய்ய முடியும் அல்லது தாமதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். 92 வகை பெட்ரோல் 1 லிட்டர் மூலம் அரசாங்கத்திற்கு 69 ரூபாய் லாபம் கிடைக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பிகர் அனுபக குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைந்து செல்லும் நிலையில் அரசாங்கம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்திருக்கிறது. மேற்குலகில் பரவி வரும் கோவிட் தொற்று மற்றும் ஐக்கிய நாடுகள், சீனா மற்றும் இந்தியா தங்களது எண்ணெய் தொகையில் இருந்து ஒரு பகுதியை வர்த்தக சந்தைக்கு விட்டிருப்பது இதற்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டார். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பு பொது ஆவணத்தில் கைச்சாத்திடுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படாமல் நிறைவடைந்தது. தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான 3ஆம் கட்ட சந்திப்பு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃபாகீம், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி கிருஷ்ணன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனிதி தாமரம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட 12 கட்சிகளின் தலைவர்கள் நேற்றைய சந்திப்பில் பங்கேற்றனர். நேற்றைய கூட்டத்தில் சிறுபான்மை கட்சிகளின் கூட்டிணைந்த செயற்பாட்டுக்கான பொது ஆவணத்தில் கையொப்பமிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அடுத்த சில தினங்களில் சீனாவிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் கடன் கிடைக்கும் எனவும், அதன் மூலம் ஜனவரி மாதத்தில் கடனை செலுத்த முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்ததில் உண்மையில்லை என தெரியவந்துள்ளது. சீனா வழங்கும் இந்த கடன் நிதி எவ்வித செலுத்தல்களுக்கும் பயன்படுத்த முடியாது என சீனா விதித்திருக்கும் நிபந்தனையே இதற்கு காரணம் என சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனா வழங்கும் இந்த கடனை வைப்பு நிதியாக வங்கியில் வைத்திருக்க முடியுமே அன்றி செலுத்துதல்களுக்காக பயன்படுத்த முடியாது என தெரியவந்துள்ளது. சுகாதார அமைச்சிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காமையால் அரசு வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு தொடரும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள வைத்தியசாலைகளில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருந்தது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் சுகாதார அமைச்சினால் 500 வைத்தியர்களுக்கான நியமன பட்டியல் வெளியிடப்பட்டமை உள்ள பல முக்கிய விடயங்களை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரணசிங்கம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கட்ரால் ஆகியோர் மிகப்பெரிய ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். இடையத்தன வலையளித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார். பி பி ஜெயசுந்தரம் மேற்கொண்ட நிதி சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடிகள் பற்றி நான் பல வருடங்களாக தொடர்ந்தும் வெளியிட்டு வந்தேன், எனினும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். என்ன தடைகள் வந்தாலும் சிங்கங்கள் புள்ளை மேய்வதில்லை என்பதனை மனதில் கொள்ள வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முருத்திட்டுவே ஆனந்ததேரர் தெரிவித்தார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர் குழு ஒன்று தன்னிடம் இருந்து பட்ட சான்றிதழை பெற்றுக் கொள்ள மறுத்தமை தொடர்பில் வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலையில் தன்னிடமிருந்து பட்டம் பெறுவதும் ஏற்காததும் அவர்களின் உரிமை என்றும், அது குறித்து மேலும் கருத்து வெளியிட விரும்பவில்லை எனவும் முருத்திட்டுவே ஆனந்ததேரர் தொடர்ந்தும் தெரிவித்தார். மலையகத்தின் இருவேறு பகுதிகளில் குளவிக் கொட்டுக்கு இலக்காகி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நோட் அண்ட் ரிச் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட டெப்ளோ பகுதியில் குளவிக் கொட்டுக்கு இலக்காகி 60 வயதான வயோதிபர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. தனது வீட்டுக்கு அருகில் இருந்த வர்த்தக நிலையத்துக்கு சென்று திரும்பிய போது மரம் ஒன்றிலிருந்து குளவிக் கூட்டிலிருந்து கலைந்த குளவிகள் அவரை கொட்டியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட நபர் குறித்த நபர் வட்டவழி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுவேளை புஸ்ஸலாவ காவல்துறையின் பிரிவிற்குட்பட்ட
ஆக்சைட் தூட்டத்தில் குளவிக்கோட்டு கிழக்காகி மற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் முறுத்தடுவே ஆனந்த தேரரை அவமதிக்கும் வகையில் மாணவர்கள் நடந்து கொண்டனர் என சர்வமத மாநாட்டு அமைப்பின் உறுப்பினர் கலகம தம்மராங்ஷி தேரர் தெரிவித்துள்ளார். அந்த பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் நடந்து கொண்டதாகவும் அவர் மாணவர்களின் செயலை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் எனவும் அவர் குற்றம் சுமத்தினார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தம்மராங்ஷி தேரர் இதனை கூறினார். எரிவாயு கொள்கலன்களில் மேற்கொள்ளப்பட்ட கலவை மாற்றமே கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கான காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு வெடிப்புகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு ஜனாதிபதி நியமித்த நிபுணர் குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பாலகி இதனை தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களில் இலங்கை முழுவதும் எரிவாயு அடுப்புகளும் எரிவாயு கொள்கலன்களும் வெடித்து சிதறியிருந்தன. இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தன. அது மாத்திரமின்றி பாவனையாளர்களை கொண்டு வைத்துக் கொள்வதற்கு இணையானது என்றும் இது என்றும் விமர்சிக்கப்பட்டது. இலங்கையை பிராந்தியத்தின் கல்வி கேந்திர மையமாக மாற்றுவதற்கு உதவுவதாக ஆஸ்திரேலிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் கேன் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த உறுதிப்பாட்டினை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பட்டப்படிப்பினை பயில விரும்பும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பொருத்தமான பாடநெறிகள் ஆரம்ப கட்டத்தை இலங்கையில் தொடர்வதற்கு தேவையான கல்வி நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மாருக்கு வழங்கப்படும் திரிபோஷா நிறுத்தப்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. திரிபோஷா உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் அளவை பெற முடியாததால் திரிபோஷா உற்பத்தியில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. 2021 திரிபோஷா உற்பத்திக்காக வழங்கப்படக்கூடிய சோளத்தின் அளவு 570 மெட்ரிக் டன் என மாவட்ட செயலாளர்கள் இலங்கை திரிபோஷா நிறுவனத்திற்கு அறிவித்துள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய இலங்கை இளைஞன் கடந்த வாரம் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். மிகவும் நல்ல மனிதாபிமானம் உள்ளவரான சுராஜின் மரணம் அவர் வாழ்ந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வில் 100 அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கலன்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கான கட்டணத்தை 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் எழுவைத்தேவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் படகுடன் கைது செய்து காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். அதன் பின்னர் யாழ்ப்பாண கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக இந்திய மீனவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 12 பேரையும் எதிர்வரும் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி கஜநீதிபாலன் உத்தரவிட்டார். கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் உள்ள 5 விடுதியில் தங்கி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 7 பேரை வலான மோசடி தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். குறித்த பகுதியில் நேற்று முன்தினவிரவு நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் கண்டி பகுதியைச் சேர்ந்த 36 ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட இனிய சந்தேக நபர்கள் நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த 35 முதல் 47 உட்பட்டவர்கள் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள செயலிகளூடாக பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்யும் நடவடிக்கையில் குறித்த குழுவினர் நாளாந்தம் ஈடுபட்டு வந்துள்ளனர். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் அல் மஜ்மா மேற்கு வலய பிரதேசத்தில் தாய்மாமனுக்கும் மருமகனுக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் தாய்மாமன் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த பண்டார தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் அல் மஜ்மா மேற்கு முள்ளிவட்டவான் விவசாய கண்டத்தில் உள்ள வயல்காணி தொடர்பாக சகோதரர் ஒருவருக்கும் அவரது சகோதரிக்கும் இடையில் காணி தகராறு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்று சகோதரியின் மகனுக்கும் தாய்மாமனுக்கும் ஏற்பட்ட தகராறே இந்த கொலைக்கான காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தையில் தொடர்ந்து பால்மாவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் எதிர்காலத்தில் பால்மா விலையில் மீண்டும் மாற்றம் ஏற்படலாம் எனவும் பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் டாலர் பிரச்சினை, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் கலஞ்சிய சாலைகளின் கட்டண அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பால்மா இறக்குமதியில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்தார். இதுவரை நேற்று நள்ளிரவு முதல் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை தொடர்பான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை எனவும் வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வருட இறுதிக்குள் இலங்கையின் வெளிநாட்டு ஒதுக்கம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் குறிப்பிட்டுள்ளார்.
பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை தொடர்பான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வெதுப்பக உற்பத்திகளுக்கான கேள்வி நிரம்பல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானிக்கப்படும் எனவும் அந்த சங்கங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. வாடகை முச்சக்கர வண்டிகளுக்கான முதல் கிலோமீட்டருக்காக அறவிடப்படும் சவாரி கட்டணத்தை அதிகரிக்க முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர். அதற்கமைய முதல் கிலோமீட்டருக்காக இதுவரையில் அறவிடப்பட்டு வந்த 50 ரூபாய் என்ற கட்டணத்தை 80 ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் மேலும் 518 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் மேலும் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 580,727 கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,795 அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.